மார்க்கண்டேயர் மகரிஷி போன வழியில் நாங்களும் போனோம், மரணத்தை வேண்டில் அவர் பக்தியாலே சிவன் நோக்கி தவம் பண்ணார். பாருங்க ஈஸ்வரனே பாருங்க, அவர் சொன்னார் உனக்கு மரணமே இல்லை, நானும் நீ ஒன்றாய் தாப்பாடு சொல்லி மரணத்தை மாத்தி போட்டார். இந்த சித்தர்கள் பாருங்க தவம் பண்ணி பாருங்க முக்தி நிலை அடைஞ்சோனே தன்னுடைய பாருங்க சாதகத்தையும் மாத்தி விட்டார்கள். அவர் உங்களுக்கு சாதகமா இருந்த பாவம் இத்தனை மரணம் இருந்த அந்த சாதகமா இருந்த பாவத்தை பாருங்க மாத்தி மரணம் இல்லா பெருவாழ்வு அடைந்து விட்டார்கள். அதான் சாதகம் சொல்றேன். நமக்கு சாதகமா பாவம் தான் கூடுதுங்க. இப்ப நமக்கு சாதகமா என்ன வச்சு பாருங்க, நமக்கு சாதகமா கூட பாருங்க என்ன எதிர்மறை யாரு சிந்தனை நம்ம சாதகத்துல. அப்ப எப்பயும் நாங்க அவுட்டாகலாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் பாருங்க எங்களுக்கு விடிய விடிய மந்திரம் எல்லாம் சொல்லி இந்த அவுட்ல போகிறதுக்கு இருந்தவர்கள் நம்ம குருநாதர் எல்லாம் அவுட்ல இருந்து வெளியே வந்தவர்கள் பாருங்க. அடியேன் பாருங்க அவர்கிட்ட போன பாருங்க அவுட்டுக்கு போறதுக்கு இருந்து அவ்வளவு வேதனை அவுட் ஆயிருப்போம். என்ன மரணத்தில் போயிருப்போம். அதை பாருங்க அதுல இருந்து பாருங்க வழி காட்டி பாருங்க அதை வெற்றி அடைஞ்சார் என்று நினைச்சா தான் மரணம். அதான் கண்ணிவை மறுக்கிறார். நீ நினைச்சா தான் அப்பா மரணம், நான் நினைக்காம மரணமே இல்லை, நான் நினைத்த அப்படி நினைக்க போறேன். என்ன எனக்குள்ள பாவம் இருந்தா தான் மரணத்தை நினைக்க சொல்லும். இப்ப இது இருக்க கூட பாருங்க இவரைத்தான் நினைக்க சொல்லி அப்ப என்ன மார்க்கண்டேயர் மாயிருந்தலாம் பாருங்க. இதான் ஈஸ்வரர் இருந்தார். இந்த வழியைத்தான் உங்களுக்கு பாருங்க நாங்க எல்லாம் அவ்வளவு அவதிப்படுறோம் வேண்டா. உங்களை இந்த மண் உலகத்தில் கலி பிரபாவம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை ஒத்துக்கொள்ளலாம். இந்த கலி பிரபாவத்தை பாருங்க வெற்றி அடையலாம். இந்த கலியுகத்துலதான் அடியேன் பிறந்த பாருங்க அந்த பாருங்க நம்மளுக்குள்ள அந்த அந்த சூழல் அந்த தன்மை கூடி கூடி வந்தா தெரிய மரணிச்சிருவார். என் குருநாதர் சொன்னார் பாருங்க 2010 உலகம் சூன்யமயம் ஆகிறப்பான்னு சொல்லி மகரிஷிகள் எச்சரித்து கொண்டு கேட்டா உலகம் போற போக்க எப்படியே பார்த்தா இவ்வளவு உடனே குறைஞ்சிடும், உடனே உலகம் அழிஞ்சிடும். இதுக்கு இன்னொரு மாற்றி சொன்னார் இதே குருநாதர் பாருங்க என்ன சொன்னார், ஆன்மீக வழி காட்ட வருவார்கள் அப்பா, தர்ம வழி காட்ட வருவார்கள் சித்தர்கள், அவர்கள் வழியில நீங்க போனால் பாருங்க இந்த உலகத்தில் அழிவு காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொன்னார். 2012 காப்பாற்றப்பட்டு 13 உலக விஞ்ஞானமே பாருங்க பெரிய சுரங்கம்ல அழிச்சு விழுந்துருவோம்னு சொல்லி எல்லாரும் கூட்டம் கொண்டா சாப்பிட வெடி அழிக்கிறோம் அப்படின்னு கூட்டம் கொண்டா பஸ் எல்லாம் வைத்து அப்படிலாம் இருந்தார்கள் எல்லாம் அதையும் காப்பாத்தி இப்ப 15 போய் 17 போய் 18 சித்தர்கள் ராஜ்யத்துக்கு கால் வைக்கப்படும் பாருங்க என்ன நடந்த தர்மத்தின் வழியில நாங்க போகல. தர்மத்தின் பக்கம் பாருங்க சொல்லு, நாங்க தர்மத்தின் பக்கம் அவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க. அந்த நாள் எப்படி இல்லை காயத்ரி மந்திரம் சொல்வதற்கே இல்லை. காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்து இன்னைக்கு காயத்ரி மந்திரம் என்ன எங்க உயிரை காப்பாற்றுவது எங்கிற மூச்சுத்தான் பாருங்க காயத்ரி. அதனால்தான் சூரியன் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஜீவராசிகளும் வேலையாரு இதுதான் சொன்னார் கீர்த்தன். சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்ப நமக்கு தெரியுதானே எங்க மூச்சு காத்துத்தான் காயத்ரி. அப்ப காயத்ரி மந்திரத்தை சொல்றவர்கள் பாருங்க அவனுடைய மூச்சில வேகம் கூடும், அவனுடைய பாவம் குறையும், அவன் ஆயுள் கூடும். இந்த காயத்ரி மந்திரத்தை ரகசியத்தை இந்த உலகம் அறிஞ்சா பிச்சு எடுத்துருவாங்க விடைய மாட்டான். எந்த காயத்ரி மந்திரம் போனவர்களுக்கு பிராண சக்தி கூடிக்கொண்டே இருக்கும், பிராணரை ரட்சிப்பவன். எங்க மனுவ குளிரிக்கார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா. இப்ப நாங்க அடங்கி ஒடுங்கி செயல பிரிக்காரு. இப்ப நாங்க செயல்பட வச்சு வார பாருங்க செயல்பட வச்சிருக்கோம். அவரை கண்டா எங்களுக்கு பிடிக்கும் இல்ல, இவரை கண்டா பிடிக்கும். இதெல்லாம் பாருங்க என்ன எங்களுக்குள்ள நாங்க வெளியில பார்த்து தூண்டிவிட்டோம் கூடாத சக்திகள். இப்ப நாங்க பாருங்க அதை பொறுத்து கொண்டு நல்லவரை தூண்டுறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு தூண்டி ஒரு குருவட்ட வந்திருக்கோம். அப்படி தூண்டி பாருங்க அந்த தூண்டில பாருங்க வெளிச்சமான அடியே சொல்றார் பாருங்க அது நிச்சயம் தூண்டலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த உலகத்துல வச்சுதான் தூண்டல. பாடி வளர்த்திடாமல் கமண்டலம் ஏந்திடாமல் காட்டுக்கு போகாமல் பாருங்க பிற மதத்தினரை பொய் என்று சொல்லாமல் பல கடமைகள் செய்து போதும் கடவுளை அடையலாம், சேவை செய்து போதும் மக்களோட மக்களா இருந்து கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிக்க சொல்லி வழி காட்டார். இதுக்கெல்லாம் வேஷம் தேவையில்லப்பா. உள்ளுக்குள்ள கடவுள் சக்திக்கு உள்ளுக்குள்ள சக்திக்கு என்னத்துக்கு வேஷம் பாருங்க, துன்பங்களை வென்று போட்டு பாருங்க உலகத்துல மக்களோட மக்களாக துன்பமற்ற வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிப்பதற்கு வழிகாட்டினார். இப்ப நமக்கு இதுல இருந்து தெரியுது பாருங்க இதைத்தான் நம்ம ராமகிருஷ்ண பரமன் சொன்னார், பிரம்மம் தான் சக்தி, சக்தி தான் பிரம்மம்.
அதுதான் சூரியன் பார். சூரியன் மனுவுக்கு கொடுத்தார், கிருஷ்ணன் சூரியனை கொடுத்தார், சூரியன் மனுவுக்கு கொடுத்தார். இப்ப நமக்கு தெரியும் சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்ப சூரியன் இல்லாமல் எப்படி நாங்கள் ஐயங்கிற சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே